அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதோட நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று ஒரு பிக் அன்பாக்சிங் சாம்சங் உடைய ஜி ஃப்ளிப் 3 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் லேட்டஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து காம்பேக்டாக கைக்குள்ளே அடக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. எஸ், அவ்வளோ விஷயங்கள், கவர் ஸ்க்ரீன் அப்கிரேடாக இருக்கட்டும், ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனில் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் தான் இனிமேல் ஃப்யூச்சராக இருக்க போது நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இப்போவே வரும்போது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் காஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் தான், இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதோட இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ், ரெட்மி உடைய நோட் 10 லைட் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரியல்மி நார்சோ 50 சீரீஸ்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதா தெரியுது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். சாம்சங் உடைய A52s இதோட அஃபிஷியல் போஸ்டர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 612. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஒன்வெப் சேட்டலைட் இன்டர்நெட் கம்பெனி வந்து மறுபடியும் 34 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 288 சேட்டலைட் வந்து இந்த கம்பெனி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் 300 சேட்டலைட் இவங்க லான்ச் பண்ணாதான் குளோபலாக எல்லா இடங்கள்லையும் சேட்டலைட் இன்டர்நெட் வந்து 2021 இவங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சேட்டலைட் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸும் இந்தியா தான். ஒன்வெப்புடைய மெயின் ஃபோக்கஸும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எவ்வளோதான் நம்ம அட்வான்ஸ்டாக இருந்தாலும் நிறைய இடங்கள் வந்து ஃபாஸ்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறது இல்லை. கிராமப்புறம் போனீங்கனாலும் சரி, மலை பகுதி எல்லாம் இல்லை. பட் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் மூலமா வந்து எல்லா இடங்களிலும் நமக்கு ஈஸியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 2022 நிறைய கம்பெனி சேட்டலைட் இன்டர்நெட் இந்தியாவில் கொண்டு வருவாங்க. வாட்ஸ்அப் ஆப்ல இன்னொரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. தற்சமயம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் இது ரோல் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது பேமெண்ட் ஃபீச்சர் தான் கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் பேமெண்ட் ஐக்கன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு நடுவில் புதுசாக வந்து உங்களுக்கு நம்மளுடைய இந்தியன் ருபி சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியே இனிமேல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஐக்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் தற்சமயம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இவங்க ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. பேபால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதில் வந்து கிரிப்டோ கரன்சிஸில் வந்து பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம், டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து லீகல் ஆக்கியிருந்தாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது யூஎஸில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வழியாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்ததாக யூகேயில் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் வந்து இவங்க டிரான்சாக்ஷன் வந்து கிரிப்டோ கரன்சிஸில் பண்ணுற மாதிரி கொண்டு வரதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேபால் நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் கிரிப்டோ கரன்சிஸ் வழியாகவும் இதில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை மறுபடியும் இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸில் யார் அதிகமான சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இது June 2021 ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி வந்து ஜியோ தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. 54 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூனில் மட்டும் ஜியோக்கு. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் 38 lakhsோடு இருக்காங்க. ஆனால் ஓடோஃபோன், பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து குறைஞ்சதாக தான் இந்த ரிப்போர்ட்டில் காட்டுது. ஓடோஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 lakh சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து இவங்களுக்கு குறைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸும் ஓடோஃபோனுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ இந்தியாவில் 9990 வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பட்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரேட்டிங்கோட வருது. ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்று மேட் பிளாக், இன்னொன்று கிளாசி ஒயிட். இதோட ஃபர்ஸ்ட் சேல் August 26 அன்னைக்கு அமேசானுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் உடைய ஆன்லைன் ஸ்டோர், ஆஃப்லைன் ஸ்டோரில் இது அவைலபிளாக இருக்குது, அங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். IQ8 சீரீஸில் IQ8 8 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த மாதம் தான் September 15 20th லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இந்தியாவில் வந்து சீரீஸாக இல்லாமல் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அகேன் ரெண்டுமே நமக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஸ்னாப் ட்ராகன் 888, இன்னொன்று ஸ்னாப் ட்ராகன் 888+. பட் உங்களுக்கு IQ8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்பவே லேட்டஸ்ட் ஹை குவாலிட்டி E5 AMOLED கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வித்தியாசம் இருக்கும். இந்தியாவில் பார்க்கலாம் மிட் ஆஃப் செப்டம்பரில் ரெண்டு கொண்டு வராங்களா, ஒன்று கொண்டு வராங்களா, தற்சமயம் IQ8 இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. விவோடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் X70 சீரீஸில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில்
X70 அப்படினு பாத்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல லான்ச் ஆகும்னு ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இந்த ஸ்மார்ட்போன் குளோபல் லான்ச்சுக்கு ரெடி ஆயிருக்கு. மேபி வியட்நாம்ல இவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அங்க இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா X60ல இருந்து பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. விவோ வந்து கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் போன்லையும் இதே மாதிரி கேமரா மாடியூல் தான் இருக்கு. சென்சார்ஸ் மட்டும் தான் இவங்க டிஃப்ரெண்டாக பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ விவோ உடைய X70 சீரீஸ் இந்த அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மேபி ஃபீச்சர்ஸில் நிறைய அப்கிரேட் இவங்க பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாம்சங் உடைய A52s இந்த ஸ்மார்ட் போன் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஃபைனலாக இதோட போஸ்டர்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. போஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வைக்கக்கூட சின்ன சின்ன ஹோர்டிங் போஸ்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா இந்தியா லான்ச் வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச். அது மட்டும் இல்லை, சாம்சங் A52s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 778 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் செட் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டேபிள் சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 750 விட ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை 5G ஸ்மார்ட் போன் வந்து நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன் பிராண்டில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் உடைய A52s வெயிட் பண்ணுங்க. அவுட்லுக் ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ப்ரைஸும் பெஸ்ட்டாக இவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும். ஷாமி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ஒரு பெரிய பிரச்சனை ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஷாமி அப்படின்னு சொல்லும்போது மீ டிவைஸாக இருக்கட்டும், ரெட்மி டிவைசஸாக இருக்கட்டும், நிறைய இதில் வந்து உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார் இஷ்யூ வந்து நிறைய டிவைசஸில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக ஷாமி வந்து இதுக்கான ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வந்து இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரை வந்து ஒரு அப்டேட் மூலயமா சரி பண்ணுறதுக்காக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காதா தெரிய வந்திருக்கு. ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம் தான். இதுக்கு ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் ஃபைனலாக இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா எல்லா மீ யூசர்ஸ்க்கும் இந்த பெரிய பிரச்சனையை இவங்க சரி பண்ணலாம். ரெட்மி நோட் 10 ப்ரைம் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. இது செப்டம்பர் 3 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆன ரெட்மி 10 தான் இந்தியாவில் ரெட்மி 10 ப்ரைம் இந்த பேரில் கொண்டு வராங்க. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் மீடியா டெக் ஹிலியோ G88 50 MP ப்ரைமரி சென்சார் IPS LCD பேனலோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகுது. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபீச்சர்ஸோட ரெட்மியுடைய நோட் 10 ப்ரைம் இந்தியாவில் செப்டம்பர் 3 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. மட்டும் இல்லை, இந்தியாவில் ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. எஸ், இது ரெட்மி நோட் 10 லைட் இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் IPS LCD பேனலில் தான் கொடுக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 720 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருந்து அதே மாதிரி இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்சமையும் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் ரெட்மி நோட் 10 லைட்டும் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸ்னாப் ட்ராகன் 720 அதோட ரியல்மியுடைய C21 இந்தியாவில் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் உடைய T610 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. HD+ 5000 mAh பேட்டரி, ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்த பேஸ் வேரியன்ட் 3GB 32GB வேரியன்ட் வந்து 8000 999 4GB 64GB வேரியன்ட் வந்து 9999 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதோட ரியல்மி நார்சோ சீரீஸில் ரியல்மி நார்சோ 50A இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் IMEI லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, இது தாய்லாண்ட், அதுக்கப்புறம் குளோபல் லான்ச்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரியல்மி நார்சோ சீரீஸ்லேருந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன், இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங்கில் தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா அண்ட் குளோபல் லான்ச் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் இன்றைக்கி பேடிஎம் காண்டெஸ்ட்டுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்களா, ஒன் வெப் எத்தனை புது சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாம் சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டெஸ்ட்டுக்கான கேள்விக்கான பதில் ஒன் கிளிக் டூல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அமித் குமார். கங்க்ராச்சுலேஷன் அமித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்டுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.